இன்றைக்கி நம்ம கிச்சனில் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறீங்க. தேவையான பொருட்களை முதல்ல பார்ப்போம். ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு, 250 கிராம் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் நல்ல மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, ரெண்டுமே பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தேவைக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் மல்லி இலை பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். 1 பெரிய வெங்காயம், அதையும் பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு, இடியப்பம் மாவு எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் வந்து சோள மாவு எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகு, 2 கேரட்டு, பொரிப்பதற்கு தேவையான கல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு தோலெல்லாம் எடுத்து 2 தனி கழுவி இப்போ வச்சுருக்கேன் பாருங்கள். குக்கரில் வச்சு 3 விசில் போட்டு அவிச்சு எடுப்போம். உருளைக்கிழங்கை குக்கரில் வச்சு 3 விசில் போட்டு அவிச்சு எடுத்திருக்கேன். தண்ணி எதுவுமே இல்லாமல் எடுக்கணுங்க. உருளைக்கிழங்கு இருக்குது, தண்ணி எதுவும் இல்லாமல் இருக்குது. கேரட்டை வந்து காய் சீவதில் சீவி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கரண்டி வச்சு மசிச்சு எடுத்துருங்க. மத்திருந்தாலும் அதை வச்சு பண்ணுங்கள், இல்லை கரண்டி வச்சு எடுத்துருங்க. உருளைக்கிழங்க இதே மாதிரி மசிச்சு எடுத்துகிட்டேன் பாருங்கள். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் சேர்த்துடலாங்க. மாவு போட்டுருவேன் முதல்ல, கேரட்டு, பச்சை மிளகு, மல்லி இலை, உப்பு தேவையை போட்டுருந்துங்க. இஞ்சியும் பூண்டும் பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். நல்ல மிளகுத்தூள், மஞ்சத்தூளுங்க, வெங்காயம், பெருங்காயத்தூள், எல்லாம் போட்டாச்சு. நம்ம கலந்து எடுத்துடலாங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். எல்லாமே போட்டு இதேமாரி பிசைஞ்சு வச்சுருக்கேங்க. கையில் வந்து இப்போ எண்ணெய் எப்படி தடவிக்கிடலாம், கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்போம். இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். சின்ன சைஸாக பிடிங்க. இதே மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். பொறிச்சி எடுக்கிறதுக்கு அடுப்பை பற்ற வச்சு கடாயி வச்சுருக்கேங்க. எண்ணெயை ஊற்றிடலாம். எண்ணெய் எல்லாம் சூடாகட்டுங்க. எண்ணெய் எல்லாம் சூடாகிட்டுங்க. ஒன்றா எடுத்து போட்டுடலாம். எண்ணெய் எல்லாம் சூடானதும் கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுருங்க. அப்போ தான் உள்ளுங்க நல்லா வெந்து இருக்குங்க நமக்கு. நல்லா வெந்துட்டுங்க. அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விடணும். வெந்துட்டு நம்ம இப்போ எடுத்துடலாங்க. ரொம்ப டேஸ்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மீதி இருக்கிறதையும் போட்டு எடுத்துடலாங்க. உருளைக்கிழங்கு, கேரட்டு ரெண்டுமே ரொம்ப சத்து நிறைஞ்சது. இந்த மாதிரி சாயந்தரம் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. எல்லாமே நான் பொறிச்சு எடுத்துட்டேங்க. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். எப்படிதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். எனக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.